ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்க மட்டும் வெறும் 500 ரூபாய்க்கு பண்ணித்தராங்க பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு. அப்படி இந்த மாதிரி முடி இல்லாமல் இருந்திருக்கு, முடி இப்போ வளர்ந்துருக்கு, அந்த மாதிரி இல்லை ஸ்கின் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ கேம்ப் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஹேர்ஸ் கொட்டுறதுன்றது நார்மல். சில பேருக்கு ஒரு நாளைக்கே வந்து 100 முடி கொட்டுதுன்னா அது கண்டிப்பாக அப்நார்மல். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஜிஎஃப்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியாகும். வழுக்கத்தன்மை அடைஞ்சிட்டாலே நம்ம கண்டிப்பாக ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் தான் பண்ணணும். ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட்னு சொல்கிறீங்க, அது வந்து எப்படி பண்ணுவீங்க, அது அதனால எதுவும் சைட் எஃபெக்ட்லாம் வருமா? அது இப்போ ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரை பண்ணலாம்? அது நாங்கள் ஹை கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டிஷியோ. நம்ம எங்கே வந்துருப்பது, சென்னையில் உள்ள ராமபுரம் வந்திருக்கோம். ராமபுரத்தில் ஒரு கிளினிக் வந்திருக்கேன். இது என்ன கிளினிக் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஃபேஸ் அண்ட் ஹேர். எதுக்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய வந்து ட்ராவல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம ட்ராவல் சேனல் வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பைக்கில் வந்து நிறைய ஹெல்மெட் போட்டு போகிறதுனால நிறைய வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப முடி கொட்டுது. ஃபேஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ்லாம் வந்து அந்த பிளாக் மார்க்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஏதாவது செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் அண்ட் ஹேர் இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்டு கூட இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஸோ நல்லா இருக்கேன் அந்த மாதிரி வந்து சொன்னார். ஸோ அதனால் நம்மளும் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுற நிறைய முடி கொட்டுறது, சில மாதிரி எதுவுமே பண்ணாட்டியுமே வந்து பரம்பரை பரம்பரையாக முடி கொட்டுறது, நிறைய ஃபேஸ் ப்ராப்ளம் அது மாதிரி நிறைய வருது இல்லை. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு சின்ன வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இந்த ஃபேஸ் பற்றி, அப்புறம் வந்து ஹேர் பற்றி, ஹேர் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம் வருமோ எல்லாமே இங்கே பார்க்குறாங்க. ஸோ பின்னாடியே கூட போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், எதுவும் ஹேர் சம்மந்தமாக ஃபேஸ் சம்மந்தமாக எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு அந்த இடத்துல அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன், இந்த எப்படி பண்ணுவாங்கங்கிறதுக்கு அந்த இமேஜ்லாம் போட்டிருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்லாம் கூட இருந்தால் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி முடி இல்லாமல் இருந்திருக்கு, முடி இப்போ வளர்ந்துருக்கு, அந்த மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவங்க மீசதடியெலாம் முளைக்கலைன்னா கூட அதையும் முளைக்க வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அந்த டேண்ட்ரஃப் உள்ளது, இதுதான் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் போல். ஸோ நிறைய பண்ணுறாங்க இங்கே. இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல முடியே இல்லை இவங்களுக்கு. இந்த பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் இருக்கு பாருங்கள், இப்போ முடி வளர்ந்துருக்கு பாருங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த இடத்துல இது மாதிரி வச்சுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் அண்ட் ஹேர், ரெஸ்பான்சிபிலிட்டி, லாயல்ட்டி, ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். மற்றும் டாக்டர் இருக்காங்க நம்ம கூட, அவங்ககிட்ட வந்து நமக்கு தேவையான டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். மேம், இப்போ நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து நிறைய முடிப்பு இப்போ ரீசெண்டாக கொட்டுது, லைட்டாக டேண்டர்ஃபும் இருக்குது, ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து பிம்பிள்ஸ் வந்து இந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? உங்களுக்கு வந்து முடி கொட்டுறதுன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஏஜ் பீப்புளுக்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இயர்லியராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில பேருக்கு முடி கொட்டுறது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சிஸ்னால இருக்கலாம், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி போகுதுன்றதுனால இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும், அவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தாவுக்கு வந்து பால்னஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இயர்லியராக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவங்க அப்பாவுக்கு தாத்தாக்கெலாம் 45 இயர்ஸ் அபோவ் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை 35 இயர்ஸ் அபோவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் அபோவே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மாதிரி பண்ணணும். அது இல்லாத நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க முடி கொட்டுறதுனாலனா அவங்களுக்கு வந்து என்ன பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லைஃப் ஸ்டைல் எப்படி மூவ் ஆகுது, அவங்க லைஃப் ஸ்டைல் என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ வெளியிலேருந்து நம்ம வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலருந்து நம்ம கிளினிக்கில் பார்த்திங்கன்னா வந்து ஹேர் லாஸ்க்கு வந்து ஜிஎஃப்சி தரும். ஸோ ஜிஎஃப்சி தான் வந்து ஜிஎஃப்சி ஆர் பிஆர்பி. ஸோ ஜிஎஃப்சி பிஆர்பி ரெண்டுமே நம்ம பிளட்லேருந்து தான் எடுத்து பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஹேர் லாஸ் பிரச்சனை அவங்களுக்கு சரியாகும். ஸோ பிஆர்பியோட அட்வான்ஸ் தான் ஜிஎஃப்சி. பிஆர்பி பார்த்தீங்கன்னா பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி, இது ஜிஎஃப்சி வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். ரெண்டுமே வந்து நம்ம பிளட்லேருந்து எடுத்து நம்ம க்ரோத் ஃபேக்டர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் செல்ஸை ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இதை எடுத்து போடும்போது நம்ம ஹேர் லாஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து சரியாகிட்டே வரும். முடி கொட்டும்போது உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது, சில பேருக்கு வந்து 10 ஹேர்ஸ் கொட்டுறதுன்றது நார்மல். சில பேருக்கு ஒரு நாளைக்கே வந்து 100 முடி கொட்டுதுன்னா அது கண்டிப்பாக அப்நார்மல். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஜிஎஃப்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியாகும். இப்போ நார்மல் வந்து கொஞ்சம் ஒரு 10 முடி 20 முடி கொட்டினா அது ப்ராப்ளம் இல்லை, நார்மல் தானே அது? நார்மல் தான். இப்போ ஷாம்பு பண்ணும்போது நிறைய பேருக்கு 10 முடி கொட்டுறது நார்மல். இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து பில்லோவில் பார்க்குறாங்க, அவங்க முடி சுற்றி பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து முடி கொட்டி இருக்குது, இல்லை ஷாம்பு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 50 முடி 100 முடி கையில் வர மாதிரி இருக்குது, அப்படின்றது அப்நார்மல். இப்போ வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இந்த பிஆர்பி இந்த இன்னொன்று சொன்னீங்க அது பண்ணிக்கலாம்.
இப்போ ஃபுல்லாக வந்து முடி கொட்டிடுச்சு எனக்கு, இப்போ 30 வயசுல 25 வயசுலேயே ஃபுல்லாக முடி கொட்டிடுச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது? இப்போ நம்மளுக்கு வந்து மேல் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பால்னஸ். அதாவது நம்ம லேமன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்து பால்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பால்னஸோடு வராங்க, அவங்களுக்கு வழுக்கத்தன்மை அடைஞ்சிருச்சு சீக்கிரமாகவே. ஸோ அவங்களுக்குன்னு சில லைஃப் இன்னுமே பாதி லைஃப் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து அதே ஃபேஸோட அதே அப்பியரன்ஸோடு அவங்களால வந்து மூவ் பண்ண முடியாது லைஃப்பில். அவங்களுக்கு நிறைய இதால் ஸ்ட்ரகிள்ஸ் வரும், இதால் வந்து அவங்களோட நம்பிக்கை வந்து குறைஞ்சிரும். அவங்க லைஃப்பில் வந்து ஒரு புது ஏஸ்தட்டிக்கல் அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு, அவங்க நல்லா இருந்த முடியோடு அவங்க பார்க்குறதுக்கு ஒரு நம்பிக்கையோடு அவங்க லைஃப் மூவ் பண்ணணும், நம்ம வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் தான் பண்ணணும். ஸோ வழுக்கத்தன்மை அடைஞ்சிட்டாலே நம்ம கண்டிப்பாக ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் தான் பண்ணணும். ஸோ வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஸ்கேல்ப் அனலைசிஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பொருந்ததோ அதை நம்ம பண்ணுவோம். அது சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வராது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது முடி வேர் அறுவை மாற்ற சிகிச்சை. ஸோ உங்கள் பின்னந்தலையில் இருக்கிறது தான் டோனர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டோனர் ஏரியா எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நம்ம டோனர் ஏரியாவிலேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து முடி வேரே தூக்கி வைப்போம். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு புது அப்பியரன்ஸே கண்டிப்பாக கிடைக்கும். லைஃப் டைம்ன்றது நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்கள் முடி வேறு அறுவை மாற்றி சிகிச்சை பண்ணிவிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வைக்கிற பொறுத்து தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் ஹேர் மாதிரி தான் இருக்கும், நம்ம இம்ப்ளான்ட் தானே பண்ணுறோம். ஸோ முடி வளர்ந்த அப்புறம் உங்களுக்கு நேச்சுரல் ஹேர் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஹேர் வந்து எவ்வளோ நாள் ஆகும் வளர்றதுக்கு? ஹேர் பார்த்தீங்கன்னா வந்து வளர்றதுக்கு 6 மந்த்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வளர்ந்துடும். இப்போ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் வந்து எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரை பண்ணலாம்? நாங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் 20th ஏஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு வழுக்கத்தன்மை அடையுதுன்னா அந்த ஏஜில் நம்ம பண்ண முடியாது. ரொம்ப கன்சர்ன் இருந்து சில பிரச்சனை அவங்களுக்குன்னு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ஏஜில் வந்து நம்ம 20 இயர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஜிஎஃப்சி தான் கொடுப்போம். ஸோ 20லேருந்தே நம்ம ஈவன் அபோவ் 50 கூட பண்ணியிருக்கோம். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அது இல்லாத ஆக்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிம்பிள்ஸ் வருது இல்லை, பிம்பிள்ஸ் தான் வந்து ஆக்னின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்னிலே கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிம்பிள்ஸ் பிரேக் அவுட் இருக்கும், அவங்களுக்குலாம் ரொம்ப வலிக்கவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆக்னி வந்து ஸ்கார்ஸ் ஆகிடும். சில பேருக்கு பிம்பிள் வந்து ஒரு மாதிரி குழி குழியாகிடும்ல ஸ்கார்ஸு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கோம். ஸோ ஸ்கார் ரிமூவலும் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்னிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாத ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணிகிட்ருக்கோம். கெமிக்கல் பீல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பொறுமையா கன்சிஸ்டன்டா நம்ம ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டிஷன், அது இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். நம்ம ஃபாலோ பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பெர்மனெண்ட்டாக வந்து சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க, பால்னஸோட வழுக்கையோடு வராங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நாவுட் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது கிரேட் 1 டு கிரேட் 7 வரைக்கும் இருக்குது. ஸோ அவங்களோட கிரேட் எதில் இருக்கோ சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கிரேட் 1 இருக்காங்களா, கிரேட் 1லேருந்து அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், கிரேட் 2லேருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது, எவ்வளோ கிராஃப்ட் ஆகுன்றது பார்த்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு ஒரு கிரேட்க்குமே எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி ரிசல்ட் இருக்குன்றது காமிக்கிறோம் நம்ம. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்கன்னா 10 டேஸ் கழிச்சு அவங்க வந்து ஹேர் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கும். ஸோ ஹேர் வச்ச ஹேர் வந்து ஷெட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து விழுந்து வளர்கிறதுக்கும் 120 டேஸ் ஆகிடும். ஸோ அந்த 3rd மந்த் 4th மந்த்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஸ்டார்ட் ஆகிட்டு 6 மந்த்லேருந்து உங்களுக்கு ஃபுல் க்ரோத் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஹேர் கொஞ்சம் இருக்கும்ல,
அதுக்கும் இப்ப ஆர்டிஃபிஷியலா வச்ச ஹேருக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரியுமா இல்ல எல்லாமே ஈவனா தான் இருக்கும்? எல்லாமே ஈவனா தான் இருக்கும். நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும் போதே அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுவும் அதுவும் டிஃப்ரெண்டா தெரிஞ்ச கண்டிப்பா அவங்களுக்கு அப்பியரன்ஸ் வந்து அசிங்கமா இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் எக்ஸிஸ்டிங் ஹேரோட மேட்ச் ஆகுற மாதிரி தான் லைனுமே நம்ம வைப்போம். ஒழுங்காக ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த டேண்ட்ரஃப் வந்து சிவியர் கண்டிஷன் போகிறது தான் செபோரைக்குன்னு சொல்லுவாங்க. செபோரைக் கேரக்டைட்டிஸ் வரும்போது அந்த மாதிரியும் ஒழுங்காக ட்ரீட் பண்ணும். ஸோ இந்த டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, ஆன்டி ஃபங்கல் ஷாம்பு கொடுப்பாங்க. ஒரு மருந்து இருக்குன்னா, இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குனாலே அதுக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கும். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டி ஃபங்கல் ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு கொடுத்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ சிவியர் டேண்ட்ரஃப் இருக்குது, செபோரிக் கண்டிஷன்லேயே இருக்குது, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாள் குளிக்கலனாலும் அவங்களுக்கு இச்சியாக இருக்கும் ரொம்பனா, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல்ப் டீடாக்ஸ் பண்ணும். ஸோ ஸ்கேல்ப் டீடாக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கேல்ப் டீடாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹை ஃப்ரீக்வன்சி கூம்பிங் கொடுப்போம். ஸோ நியான்காஸ் பாஸ் பண்ணி ஆன்டி டேண்ட்ரஃபை கிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப்க்கு தீர்வு கிடைக்கும். ஆக்சுவலாக எனக்கு 4 இயர்ஸ் பேக் வந்து டைஃபாய்ட் ஃபீவர் வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. மெடிசன் எடுத்ததுனால ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருச்சு. சென்டர்லாம் சுத்தமாக காலி. ஸோ அவங்க வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. கான்ஃபிடென்ட் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவங்க ட்ரான்ஸ்பிளான் பண்ணால் ஓகே சூப்பராக இருக்கும், பழைய க்ரோத் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டேன். சர்ஜரி நடந்துட்டுருக்குறச்சா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சா? ரொம்ப பெயின்லாம் இல்லை, அது பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது மட்டும் லைட்டாக பெயின் இருக்கும், எறும்பு கிடைக்கிற மாதிரி நார்மல் இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அதுக்கப்புறம் எந்த பெயினும் கிடையாது, நார்மல் தான். இப்போ சர்ஜரி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எத்தனை நாள் சர்ஜரி நடந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலாக நேற்று இன்றைக்கி 2 டேஸ் நடந்துச்சு. ஆக்சுவலாக இப்போது ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். என்னோட கான்ஃபிடன்ட் லெவலும் அதிகமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போது க்ரோத் வந்ததுக்கப்புறம் இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இங்கே வந்து நிறைய ஹேர் பற்றியும் ஸ்கின் பற்றியும் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் நிறைய பேர் வந்துருந்தாங்க. அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அந்த முடி வந்து ஆர்டிஃபிஷியலாக வைப்பாங்களா, அதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த பண்ணிட்டு இருக்கிறத கூட நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து அவங்களோட ஃபேஸ்லாம் வந்து காட்ட முடியாதுல்ல, அதனால் வந்து காட்டல. நான் நிறைய இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பார்த்தேன். எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக வந்து இவ்வளோ நாள் வந்து வெளியில் நிறைய சுற்றிட்டு இருக்கோம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவ்வளோ நாள் நம்ம தெரிஞ்சுக்க முட்டமே அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் ஒரு தாட் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு முடியில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நான் இங்கே தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து முடி வந்து ஜென்ஸுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ முடி இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு முடி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது, முடி இல்லைனா எவ்வளோ அவங்க கஷ்டப்படுவாங்க, வெளியில் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து நிறைய பார்த்துருப்போம். ஸோ வந்து முடியை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து க்யூர் பண்ணலாம், அது வந்து நாள் ஆக ஆக ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து விடும். முடியே இல்லைனா அது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுதான் ஸ்டார்டிங்லேயே முடி கொட்டுறப்பே நம்ம பார்த்துட்டு ரொம்ப நல்லது. பிஆர்பி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, அது வந்து வெளியில் வந்து நார்மலாக வந்து அவங்க 2000 ரூபாய்க்கிட்ட பண்ணுறாங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வரும்போது மட்டும் வெறும் 500 ரூபாய்க்கு பண்ணித்தராங்க பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு. அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு மரம் இருக்குது, மரம் வந்து நல்ல வளரல, அது வந்து பட்டு போகிற மாதிரி இருக்குது, காய் காய்க்கல, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருதுல்ல. அப்போ அந்த மரத்துக்கு வந்து உரம் போடுவோம்ல, அது மாதிரி தான் உரம் போட்டால் நல்லா வளருதுல்ல. அதுவும் உரம் போடுறோன்னா ஒரே இதில் வந்து சரியாகிடாது, அது கண்டினியூஸாக வந்து நம்ம உரம் போட்டுக்கிட்டே இருக்கோம், அப்போ தான் சரியாகும். அதே மாதிரி தான் அந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ங்கிறது நல்லா அந்த முடி கொட்டுற இடத்துல நம்ம வந்து அந்த பிளாஸ்மாங்கிறத வந்து பிளட்டில் உள்ள பிளாஸ்மா எடுத்து வைப்பாங்க. அப்போ வந்து அந்த கண்டினியூஸாக அதை வச்சுக்கிட்டே இருக்கப்போ அந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் ஆகும், நல்ல முடி வந்து வளரும். அதுக்கு தான் வந்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்துட்டு வர வியூவர்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து ஃப்ரீ கேம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரீ கேம்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிட்டு போகலாம். உங்கள் ஃபேஸ் சம்மந்தமாகவோ இல்லை ஹேர் சம்மந்தமாகவோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணிட்டு போகலாம். நார்மலாக வந்தீங்கன்னா உங்களுக்கு 300 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சேனலுக்காக வந்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபேஷியல்ஸும் இல்லை ஸ்கின் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேர் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ கேம்ப் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களை வந்து இந்த ஃப்ரீ கேம்ப் இருக்குது, ஃப்ரீயாக தானே இருக்குது, சரி நீ போய் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிட்டு வா, ட்ரீட்மெண்ட் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக வந்து கன்சல்டேஷன் வந்து நம்ம பண்ணிட்டு போகலாம் இல்லை, ஏன்னா ஃப்ரீயாக நமக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ காய்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த இடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ராமபுரத்தில் தான் இருக்குது. இந்த இடத்தோட அட்ரஸ் லொக்கேஷனில் மீடியாக்களே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், பாய்.